சிங்கப்பெண் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம சேனலில் இந்த பதிவை நான் போடுறதுல ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக சொல்கிறேன். ஏன்னா மாலைபக்ஷம் பற்றின ஒரு பதிவு தான், ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். நிறைய பேர் மாலைபக்ஷம்னா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. அந்த டைமில் எந்தெந்த உணவு எடுக்கலாம், எப்படி எப்படியெல்லாம் இருக்கலாம், எந்தெந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் இருக்கலான்றத கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. மாலைபக்ஷம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற தேதி தான் வந்து மாலைபக்ஷம். நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மகாலய அமாவாசை வரும். அதுக்கு முன்னாடி பௌர்ணமி, அதாவது புரட்டாசி அல்லது ஐப்பசி மாதத்தில் நம்மளுக்கு வந்து பௌர்ணமி திதியிலேருந்து 15 நாள் கணக்கெடுத்துட்டு பௌர்ணமி திதிக்கு அடுத்து வர பிரதமையிலேருந்து அமாவாசை முடிஞ்சு வர பிரதமை வரைக்கும் நம்ம வந்து இந்த மாலைபக்ஷ திதியை கட்டாயமாக கடைப்பிடிக்கணும். இதில் வந்து நம்ம முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில் வெங்காயம், பூண்டு, அப்புறமா முருங்கைக்காய் இதெல்லாம் இல்லாமல் சேர்த்திக்கிறது வழக்கம். ஒரு ஒருத்தர் குடும்ப வழக்கப்படி அந்த மாலைபக்ஷத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம்ல அசைவம் சாப்பிட்றவர்கள் வந்து சைவம் சாப்பிட்ணுன்றாங்க. இது என்னன்னு பார்த்தா சயின்டிஃபிக்கல் ரீதியாக இந்த வெயில் காலம் போய் குளிர்காலம் பிறக்கிறதுனால அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் வர்றதுனால வேரியேஷன் வர்றதுனால நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து ஏதாவது உபாதை கொடுக்கும். இந்த டைமில் நம்ம சாத்விக் ஃபுட்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த வெங்காயம், பூண்டு இல்லாத உணவுகள் எடுத்துக்கிட்டால் நம்ம உடல் ஆரோக்கியம் பெறும். ப்ளஸ் நம்ம முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் பண்ணுற நாள் அன்றைக்கி வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்திக்க மாட்டோம். இந்த மாலைபக்ஷம் 15 நாட்களும் பார்த்திங்கன்னா நம்ம வீடுக்கு நம்ம முன்னோர்கள் தேடி வரதா ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம தாத்தா, பாட்டி, பித்ருக்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரிலேஷனில் யாராவது வாரிசு இல்லாமல் இருந்தால் கூட அவங்களாம் நம்மளை தேடி வருவாங்க. அவங்க மேலே யார் மேலே அவங்க பாசம் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள தேடி வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த டைமில் அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான இது. பித்ரு தர்ப்பணம் இதில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பித்ருக்கள் இறந்த டேட்லேயே வந்து, அதாவது அந்த திதியில், இப்போ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு திதி இருக்கும், அஷ்டமி, நவமி அந்த மாதிரி திருதி இருக்கும். அந்த டேட்லேயே வந்து அவங்க நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது விசேஷமாக இருக்கும். தர்ப்பணம் கொடுக்கும்போது அதிகாலையில் எழுந்து தலை ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம், பெண்கள் வந்து குளிச்சுட்டு மடி சமையல் பண்ணலாம். வெங்காயம் பூண்டு இல்லாத ஒரு பொழுது தான் சாப்பிடணும். அதாவது ஒரு நேரம் சாதம் சாப்பிட்டுக்கலாம், சாயங்காலம் பலகாரம் சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி 15 நாட்களும் நம்ம வந்து ஒரு பொழுது இருந்து ஒரு நேரம் டிஃபன் சாப்பிட்டு இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியம் பெறும். 15 நாள் சாத்விக் ஃபுட்ஸு சாப்பிட்ட உடனே நம்ம முகமெல்லாம் நல்லா ஜொலி ஜொலிச்சு பிரகாசமாக மாறும். தொடர்ந்து வந்து 15 நாட்கள் இந்த விரதத்தை, மாலைபக்ஷத்தை கடைப்பிடிக்க வேண்டியது வழக்கம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வெங்காயம், பூண்டு சேர்த்தக்கூடாது. ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு நேரம் டிஃபன்னு அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாலைபக்ஷத்தை யார் வேணும் வந்தாலும் கடைப்பிடிக்கலாம். இந்த மாதிரி விரதம் இருந்து வாத்தியார வீட்டுக்கு தர்ப்பணம் விட தெரியாதவங்க, அந்த அவங்க தாய் தந்தை இறந்த தேதியில், பித்ருக்கள் இறந்த தேதியில் வாத்தியாரை வரவழைச்சி அவங்க மூலமா தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லையா அந்த திதியில் வந்து நம்மளால் தர்ப்பணம் பண்ண தெரியல, தர்ப்பணம் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அரிசி வாழைக்காய் கூட கொடுத்துடலாம். அவங்களுக்கு அரிசி வாழைக்காய் வாத்தியாரை வரவழைச்சி ஐயரை வரவழைச்சி கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இதில் இந்த டைமில் நம்மளை பித்ருக்கள், நம்ம முன்னோர்கள் எல்லாம் பவர் அதிகமாக அடைகிறாங்க. நம்மளுக்குள்ளேயே தான் நம்ம பித்ருக்கள் முன்னோர்கள் எல்லாம் நம்மக்குள்ளேயே தான் கலந்து இருக்காங்க. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. இறந்து போனவர்கள் அவங்க வந்து இந்த டைமில் பவர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன வேண்டுதல் வேண்டி இந்த விரதம் இருந்தாலும் அந்த வேண்டுதல் அத்தனையும் பலிக்கும்ன்றது 100% உண்மை. அதனால் நம்ம பித்ருக்கள் கிட்ட இந்த நியமமாக இந்த தர்ப்பணம் விட்டு, நீர்நிலை நிகழ்ந்த பகுதியில் மகாலய அமாவாசை தர்ப்பணம் விட்டு பித்ருக்கள் கிட்ட வேண்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் 100% கிடைக்கும். நம்ம பித்ருக்கள், உறவினர்கள் எல்லாமே மறைஞ்சு போனவங்க எல்லாருமே வந்துட்டு போய் நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க. இந்த திதியில் நம்மளால் தர்ப்பணம் பண்ண முடியலன்றவங்க வாசலில் எள்ளு தண்ணியும் தெளிச்சுட்டு காசி காசின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டைம் தெளிக்கலாம். அதுக்கப்புறமா டெய்லியும் வந்து காகத்திற்கு உணவு கொடுக்கணும். காக்காய்க்கு வந்து குளிச்சுட்டு சமைக்கிற சாப்பாடை போடணும். இப்படியெல்லாம் பண்ணால் நம்மளுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் நம்மளுக்கு டைரெக்டாக வந்து சேரும். காகத்திற்கு உணவு அளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதமும் பருப்பு நெய்யும் கலந்து உணவளிக்கணும். நம்ம முன்னோர்களுக்கு மாதம் மாதம் தர்ப்பணம் பண்ண இயலாதவங்க வந்து இந்த மகாலய அமாவாசைன்ற
இந்த மாலைபாட்சத்து முடிஞ்சு வர மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது விசேஷம். எந்த அமாவாசை தவறவிட்டாலும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அதுக்கப்புறமா இந்த மகாலய அமாவாசை, மூணு அமாவாசையும் நம்ம தர்ப்பணம் விடுறது ரொம்ப வழக்கம், ரொம்ப நல்லது. பித்ருக்கள் இருந்தவங்க கண்டிப்பாக இதை செய்யணும், அப்போ தான் பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் செய்யாமல் இருந்தால் கூட, இதுக்கு மேலே வழக்கம் இருந்தால் கூட நம்ம கோயிலில் போய் நீங்கள் ஐயர்கிட்ட கேட்டு நம்ம இந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க, இதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாலைபக்ஷ நாளுன்றது ரொம்ப விசேஷம். அதில் ஒரு குறிப்பிட்ட சில காய்கள் மட்டும்தான் நம்ம சேர்த்திக்கலாம், எல்லா காயும் சேர்த்தக்கூடாது. அது என்னென்ன காயின்னு சொல்கிறேன் பாருங்கள். வாழைக்காய், முருங்கைக்காய் கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது, வாழைக்காய், பாகக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், மஞ்சள் பூசணி, அடுத்தது கொத்தவரங்காய், சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இங்கிலீஷ் காய்கள் அறவே தவிர்க்கிறது நல்லது. முருங்கைக்காய், முட்டைகோஸ், முள்ளங்கி, இதெல்லாம் தொடாதது ரொம்ப நல்லது. இந்த மாலைபக்ஷம் நியமமாக செஞ்சு நம்ம முன்னோர்களுக்கு ஆசிர்வாதம் வாங்கிறதுனால நம்மளுக்கும் நம்மளுக்கு அடுத்த வர ஜெனரேஷனும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் முழு ஆசிர்வாதம் கிடைக்கும். முன்னோர்கள்கிட்ட இருந்து 100% பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்மளுக்கு நேரடியாக வந்து சேரும்ன்றது உண்மை. அது நம்ம எந்த டைமில் செய்யலைனாலும் இந்த திதியை கரெக்டாக செஞ்சுட்டா வருஷம் ஃபுல்லாக செஞ்ச திதிக்கான பலன். இந்த மாலைபக்ஷத்தில் எந்த பித்ருக்கள் இருந்த திதியில் நம்மளால் மாலைபக்ஷம் பண்ண முடியாட்டி, தர்ப்பணம் விட்டு ஒரு சாப்பாடு போட முடியாட்டி, நம்ம வந்து அதுக்கு பதில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதியோர் இல்லத்துக்கு வந்து நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம். ஒருத்தர் சாப்பிட்டா வந்து அந்த ஆத்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக திருப்தி அடையும்ன்றது இன்னொரு ஐதீகமாக இருக்குது. இந்த மாலைபக்ஷ திதி பண்ணுறதுனால வம்சம் விருத்தியாகும், குழந்தைகள் நல்ல கல்வி, உத்தியோகம், செல்வம், தனம், தானியம் எல்லாமே, புத்திரலாபம் அத்தனையும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா செல்வ வளங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அள்ளி கொடுப்பார்கள். இதுதான் வந்து ஐதீகம். இது வரைக்கும் நம்ம தர்ப்பணம் பண்ணாதவங்க கூட நம்ம தர்ப்பணம் வந்து, அதாவது இன்னைக்கு இது மகாபரணி மத்தியாஷ்டமி ரெண்டு நாளில் வந்து தர்ப்பணம் பண்ணலாம். தர்ப்பணம் பண்ணி அன்னைக்கு வந்து படையல் போடலாம். படையலில் வந்து பார்த்திங்கன்னா காக்காய்க்கு வந்து சாதம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஒரு பொழுது சாப்பாடு சாப்பிடணும். காக்காய்க்கு சாதமும் பருப்பும் வச்சுட்டு மத்தியாஷ்டமி மகாபரணி ரொம்ப விசேஷம். அப்படியும் முடியாதவங்க இந்த மாதிரி பச்சரிசி வாழைக்காய் கொடுக்கலாம். இந்த மகாலைபட்சத்தில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டால், ஃபுல்லாக வந்து நம்ம பச்சரிசி தான் சேர்த்தணும், புழுங்கலரிசி சமைக்கக்கூடாது. ஏன்னா புழுங்கலரிசி ஆல்ரெடி வெந்தது, பச்சரிசி தான் சமைக்கணும். வாழைக்காய் வந்து இந்த பச்சரிசியும் வாழைக்காயும் தானமாக கொடுத்து நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். வாத்தியாருக்கு தான் வாத்தியாருக்கு கொடுக்க முடியாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேற யாருக்காவது தானமாக வழங்கலாம். இந்த பச்சரிசி வாழைக்காவையும் தானமாக வழங்கி அவர்களது காலில் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிங்கன்னா நம்ம முன்னோர்கள் அருள் 100% கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது போல் மேலும் பல பதிவுகள் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னால் முடிஞ்ச பதிவுகளை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் சிங்கப்பென், பை.